வச்சு இந்த மாதிரி செம்மண் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் களிமண் எடுத்துக்கோங்க. அடுத்து வாட்டர் ஊற்றுங்க. ஹேண்டில் மிக்ஸ் பண்ணுற மாதிரினா க்ளவுஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வந்து லைட்டாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க மேலே. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன ஸ்டாச்சு பண்ணுமோ அந்த ஸ்டாச்சு மேலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணோடனே இந்த இந்த சிலையை வந்து இந்த கடுகு வச்சு அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அப்படியே எடுத்துருங்க. வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து மிளகு பத்தி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து ஈட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறப்போ உங்கள் பேரண்ட்ஸை கூட வச்சுட்டு பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்ஸே பண்ண சொல்லுங்கள், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. இந்த இது பண்ணுறப்போ ஃபுல்லாக உங்கள் பேரண்ட்ஸை கூட வச்சுட்டு பண்ண. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மெல்ட் பண்ணாமல் அப்படியே ஊற்றுவீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து 20 மினிட்ஸ் காய வைங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் இந்த சிலையை அப்படியே இதை இந்த அப்படியே எடுத்துடலாம். வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் டூத் பிக் வச்சு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க.